ஹேமாவின் மின்னல் அதனின் மகனோ அத்தியாயம் ஏழு துவாரகா கழுத்தின் மீது ரத்னசாமி கை வைக்க சரியாய் தனக்கு பின்னே இழுத்துக் கொண்டான் அதிரூபன் அந்த கணம் ரத்னசாமிக்கு தான் இங்கே எதற்கு வந்திருக்கிறோம் யார் யார் இருக்கிறார்கள் என்ன நடக்கவிருக்கிறது என்று எதுவும் நினைவில் இல்லை அவர் கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் துவாரகா தன் குடும்பத்தின் மத்தியில் தனக்கு முன் தன் மகனுக்கு நெருக்கமாய் நின்று கொண்டிருந்ததுதான் அதிலும் மணமகள் கோலத்தில் அவளுடன் அதிரூபன் சேர்ந்து வாங்கிய ஆசிர்வாதம் அவருக்கு நொடியில் அனைத்தையும் விலக்கி அவரை மதம் பிடித்த யானையாக மாற்றியது மறந்தார் துவாரகாவை இங்கேயே கொன்று போடும் அளவிற்கு ஆத்திரம் பொங்கியது விட்டு வச்சது தப்பால போச்சு என்று தன் கையை முறுக்கியவர் மகனை பார்த்து அதிவா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க மகன் மீதான பாசத்தை துவாரகா மீதான ஆவேசம் அங்கே வென்று கொண்டிருந்தது பார்த்ததும் நீங்களே கணிச்சிருப்பீங்க இல்லையாப்பா அவன் திருப்பி கேட்க இத்தனை பேர் மத்தியில் பதில் சொல்லாமல் கேள்வியாய் கேட்க விகுண்டு நின்றார் நீ நகர்ந்து நில்ல அதிபா இவ இங்க எடுக்கிறது சரியில்லை நீ எடுத்திருக்க முடிவும் சரியில்லை இதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க முடியாது இதுதான் என் விருப்பம் அப்பா என்னால துவாரகாவை விட முடியாது இத்தனை பேர் கூடியிருக்கிற சபையில என்னை அவமானப்படுத்துறோம்னு முடிவு பண்ணிருக்கியா இன்னும் கொஞ்ச நேரத்துல சீஎம் வர போறாரு இப்படி என் மானத்தை வாங்கணும்னா காத்துட்டு இருந்த

அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவர் என்று பெயர் பெற்ற ரத்னசாமியால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை எனக்கு அறியாமை என்று அவரின் மனம் விதும்பியது பின் என்னப்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இன்னமும் நக்கலாகவே பேசியவனை கண்டு கடுப்பானவர் எல்லாம் புரிஞ்சுதான் சொல்றேன் நீ செய்யற காரியத்துக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்றவரை இப்பொழுது முழு தீவிரத்தோடு பார்த்தவன் ஒரே அர்த்தம்தான் லவ் இது என்ன நம்ப சொல்றியா அது உங்க விருப்பம் விட்டேற்றியாக பேசியவனை இயலாமையோடு பார்த்தவர் நீ நினைக்கிறது நிச்சயம் சரியா வராது அதிபா ஒரு அப்பாவ நான் சொல்றத கேளு கிட்டத்தட்ட கெஞ்சவே செய்தார் என்ன பத்தி தெரிஞ்சிருந்தும் இப்படி ஆச்சரியமா இருக்கு நான் எடுத்த முடிவை இதுவரை யாருக்காகவும் மாத்தனதில்ல என்னைக்கும் மாத்திக்கவும் மாட்டேன் ஸ்திரமாய் சொல்லிவிட்டு பிடிவாதமாய் நின்ற மகனை கவலையோடு பார்த்தார் ரத்னசாமி தன் பின்னால் ஒட்டி கொண்டு நின்றிருந்த துவாரகாவை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்தவன் இவளுக்கு பரிதாபப்பட்டு வாழ்க்கை கொடுக்கற அளவுக்கு என்ன குறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இப்படி ஒருத்தி உங்களுக்கு மருமகளா கிடைக்க மாட்டா அதுக்குன்னு கொட்டி கொடுக்க சொல்லல எதுவும் தேவையும் இல்ல என்றவன் துவாரக்காவ நான் விரும்புறேன் அவளை தவிர வேற யாரையும் என்னால என் வாழ்க்கைக்குள்ள வர்றத அனுமதிக்க முடியாது உங்க கௌரவத்துக்காக என் வாழ்க்கையை நான் இழக்க முடியாது வீம்பாய் சொல்லி நிற்க இத முதல்லயே சொல்லிருக்கலாமியாதி இப்ப அஷ்மிக்கும் அவர் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல இப்படி கடைசி நேரத்தில் துவாரகா பார்த்திருந்தாள் அன்னபூரணி அருகில் கூட வரவில்லை அவர் ஒரு புறம் குனிந்த தலை நிமிடாமல் நின்றிருக்க ஸ்வேதாவின் புண்ணியத்தில் விஷால் சந்தோஷ் அர்ணவ் என மொத்த குடும்பமும் ஒன்றாக நின்றனர் விஷாலை பார்த்ததும் உடல் நடுங்க அதிரூபனை விட்டு விலக முயன்றாள் துவாரகா அவளின் ஒதுக்கத்தை கன நேரத்தில் உணர்ந்தவன் விடாமல் இருக்கி பிடித்து அவளின் பார்வை சென்று திக்கில் பார்க்க அங்கே விஷால் நின்றிருந்தான் அதுவரை அதிரூபனிடம் இருந்த நிதானம் எங்கோ பறக்க விஷாலை பார்த்த பார்வையில் அவன் எரிந்து சாம்பலாகாதது ஒன்றுதான் மிச்சம் அப்படி ஒரு ஜுவாலை மாமா பயமா இருக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிது என முணங்கியபடி அவனின் தோளில் முகம் புதைக்க அவளை தாயுமானவனாய் தாங்கிக் கொண்டவன் உச்சியில் உதடு பதித்து நிமிர்ந்தான் இவளை எப்படி இந்த குடும்பத்தில் இவர்கள் மத்தியில் சந்தோஷமாய் வாழ வைக்க போகிறேனோ என்ற சஞ்சலம் வெகுவாய் ஆட்டி படைத்தது ஒண்ணுமில்லடா நான் தான் பக்கத்திலே இருக்கேன்ல அவளின் முதுகில் தட்டி கொடுத்தவன் மொத்த கவலையையும் ஒதுக்கி வைத்து விட்டு நிமிர இப்போ இந்த மேடையில எங்க கல்யாணம் நடக்கணும் நடந்தே ஆகணும் பிடிவாதமாய் கூற ஏன் ரத்தம் உனக்கே இவ்வளவு தைரியம்னா உன்ன பெத்த எனக்கு எவ்வளவு இருக்கும் அதிபா இவ இருக்கிறதுனால பித்து பிடிச்சு பேசுற இவளே இந்த உலகத்துல இல்லாம பண்ணிட்டா என்று கத்தியவர் விஷால் அர்ணவபுரம் திரும்பி பசங்கள இந்த நாயை இழுத்துட்டு போய் காத்தோட காத்த கரைச்சு விட்டுருங்கடா என சொல்ல விஷாலை மிக தீர்க்கமாய் பார்த்தான் அதிரூபன் அவனின் பார்வையின் வேகத்தில் அவர்களை நெருங்கும் துணிச்சல் கொஞ்சமும் வரவில்லை விஷாலிற்கு அவனுக்கு தெரிந்து போனது துவாரகாவை தாங்கள் கடத்தியது அதிரூபனுக்கு தெரிந்து விட்டது என அதிலும் அதிரூபனின் அணைப்பில் இருந்து துவாரகாவின் பயப்பார்வையும் அதை கொண்டு அதிரூபன் தன்னை பார்த்த பார்வையும் விஷாலை கொல்லாமல் கொன்றது உண்மையில் துவாரகா அன்று பயந்து கிஞ்சியதில் கிடைத்த ஒரு வித போதை இன்று அதே பயந்த பார்வை அமிலத்தில் மூழ்கிய உணர்வை கொடுக்க செத்துதான் போனான் சந்தோஷ் சொல்லும் பொழுதெல்லாம் பெரியப்பாவிற்காக எதுவும் செய்வேன் என மார்த்தட்டியவன் இப்போது தன் அண்ணனின் முன் விரலையும் அசைக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தான் அண்ணே பொறுமையா இருங்க முதல்ல தம்பி கிட்ட சமாதானமா பேசி அஷ்மி கழுத்துல தாலி கட்ட வைப்போம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை என்ன செய்யலாம்னு யோசிப்போம் இது பிடிக்கிற நேரம் இல்லனே அவரிடம் எடுத்துக் கூறினாலும் அவருக்கும் துவாரகாவை கண்டு வெறுப்புதான் விஷாலிடம் சொன்னதை தானே செய்து விடுவார்தான் ஆனால் அதற்கு இது நேரம் அல்ல என கணக்கு போட்டார் இவர்கள் அனைவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்த துவாரகாவிற்கு அதிரூபன் ஒருவனே தனக்கு காவல் என்னும் எண்ணம் இன்னும் அதிகமாய் வலுப்பெற்றது வெள்ளத்தில் உயிருக்கு போராடும் நேரத்தில் ஒரு மரத்துண்டு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனநிலையில் தன்னை உயிர்காக்க வந்தவனாய் அவனை இன்னும் அழுத்தமாய் கட்டி கொண்டாள் இத்தனை பேர் இருக்கும் வெக்கமே இல்லாம அண்ணனை எப்படி கட்டி பிடிச்சிருக்கா பாருங்கம்மா ஸ்வேதா அன்னபூர்ணியின் காதை கடிக்க அவளின் கையை வலிக்கு கிள்ளி வைத்தான் சந்தோஷ் வாயை மூடு சுவேதா அவங்க உனக்கும் மூத்தவங்க வயசுக்கு மீறன பேச்சு உங்ககிட்ட ரொம்ப அதிகமாயிடுச்சு வாய மூடிட்டு சின்ன பொண்ணா நடந்துக்கும் இல்ல அடிச்சு முகரைய பேத்திடுவர் ராஸ்கல் என கோபமாய் சந்தோஷ் அவளிடம் பேச அதிர்ந்து வாயை கப்பென மூடிக்கொண்டாள் ஸ்வேதா அன்னபூரணி மகனை பார்க்க அவனோ அவரின் புறம் திரும்பவும் இல்லை அதிபா அப்பா சொல்றத கேள்வியா ஒரு நல்லதுக்குத்தான் சொல்றாங்க அஷ்மிதா ரொம்ப நல்ல பொண்ணு சங்கரன் பேசிக் கொண்டிருக்க கொஞ்சம் நாங்களும் பேசலாமா இன்று ராஜாங்கத்தின் குரல் பின்னிலிருந்து கேட்க அனைவருமே அதிர்ந்து போயினர் ராஜாங்கம் இங்கே இருப்பார் என எவரும் நினைக்கவில்லை அவர் வந்ததை கவனிக்கவும் இல்லை அஸ்மிதாவுடன் முன்னால் வந்து நின்றவர் என்ன பேசிட்டிருக்கீங்க பேச்சில் தெரிந்த ஒட்டாத மிஸ்டர் ரத்னசாமி என்ற அழைப்பும் அனைவரையும் பதற செய்தது அதிரோபன் துவாரகாவை அங்கிருந்த சேரில் அமர்த்தி தண்ணீர் பாட்டிலை திறந்து அவளுக்கு கொடுக்க காதில் புகைவராத குறையாய் அதை கண்ட ரத்னசாமி அதை தட்டிவிட போனார் அதை கண்டு கொண்ட அஸ்மிதா தன் தந்தைக்கு கண்ணை காட்ட ரத்னசாமியின் கையை பிடித்து இழுத்து நிறுத்திய ராஜாங்கம் என்ன பண்ண போறீங்க கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேண்டாமா அந்த பொண்ணு உங்களோட அராஜகத்தால பயந்து போயிருக்குது வாய் தண்ணீர் குடிக்க விடாத அளவுக்கு இரக்கம் இல்லாதவங்களா நீங்க என்றவர் அங்க பாருங்க அந்த பொண்ண எப்படி பாத்துக்கிறாரு உங்க பையன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல காதலா இருக்காருன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இல்லங்க அவன் ஏதோ விவரம் இல்லாம சங்கரன் ஆரம்பிக்க எதுங்க விவரம் இல்ல உலகம் பூரா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ற உங்க பையன் விவரம் இல்லாதவரா அப்போ அப்படி விவரம் இல்லாத பையனை பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் செய்து வைக்க முடியும் சங்கரனின் கேள்வியை வைத்து அவரை மடக்கியவர் ரத்னசாமியிடம் திரும்பினார் உங்க சுயநலத்துக்காக இப்படி இன்னொரு பொண்ணு மேல உயிரா இருக்கிற பையனை நம்ம கௌரவத்துக்காக கட்டாயப்படுத்தி கட்டி வச்சா நாளைக்கு அவங்க வாழ்க்கை என்னவாகும் ராஜாங்கம் இப்படி பேசுவார் என எதிர்பார்க்காத ரத்னசாமி அதிரூபன் துவாரகாவை விட்டுவிட்டு ராஜாங்கத்திடம் அவரை சமாதானம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பேச ஆரம்பித்தார் சம்பந்தி நான் சொல்றதை கேளுங்க இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா இன்னைக்கு கூடி இருக்கிற ஜனங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க நான் சொல்றத விட நீங்க அதிபன் கிட்ட சொன்னா கண்டிப்பா கேப்பான் என்னன்னு கேட்க சொல்றீங்க என் பொண்ண வேண்டான்னு மனமேடைக்கு வந்த பின்னால சொன்னவர்கிட்ட என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்கணுமா நெவர் என்றவர் அதிரூபனை பார்த்து திரும்பி நின்று இன்னைக்கு வந்திருக்கிற உறவுக்காரங்களுக்காக என் பொண்ணுக்கு அவளுக்கு ஒத்து வராத வாழ்க்கையை நான் ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும் வந்திருக்கிறவங்க இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அடுத்து வேற ஒருத்தர பத்தி பேசிட்டு போயிடுவாங்க அதுக்காக மேரேஜ் பண்ணுவாங்களா ரத்னசாமியிடம் கேட்டுக்கொண்டே அதிரூபனை பார்த்து கண்ணடிக்க எவரும் உணராத வகையில் பார்வையில் மெச்சுதல் காட்டினான் அதிரூபன் சப்பாஷ் டாடி பின்றீங்க நீங்க என அவருக்கு விழிகளாலே கைகுலுக்கிக் கொண்ட அஸ்மிதா முகத்தை மட்டும் பாவமாய் வைத்துக் கொண்டாள் தனக்கும் தன் தந்தைக்கும் இதில் பங்கு கிடையாது தங்களுக்கு எதுவும் தெரியாது என்ற வரையில்தான் ரத்னசாமி அடக்கி வாசிப்பார் இல்லையென்றால் அவரின் அணுகுமுறையே வேறாக இருக்கும் என்பதால் அதிரூபனின் திட்டம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ராஜாங்கத்தை பிடிக்காது என்றாலும் அஸ்மிதாவிற்காக இறங்கி வந்து பேசினார் பத்மினி அண்ணே என் கிட்ட நான் பேசுறேன் நீங்க கொஞ்சம் தயவு பண்ணுங்க அஸ்மிதா தான் என் மருமக நான் முடிவே பண்ணிட்டேன் என்னால் எப்படி அவளை விட்டுக் கொடுக்க முடியும் பத்மினி பேச அஸ்மிதா அதிரூபனை பார்த்து புருவ முயர்த்தி கண்ணடிக்க அவளை முறைத்தவன் அம்மா என்னால் அஷ்மியை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அவ என்னைக்குமே என் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கோபமாய் சொல்ல அவனிடம் திரும்பியவர் இதனக்கு உன்னோட காதலை நிறைவேற்றிக்க இன்னொரு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது என்றவர் இத்தனைக்கும் அவ உன்னோட ஃப்ரெண்ட் இந்த கல்யாணம் நின்று போய் அதனால அவளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டா யார் பொறுப்பாகிறது இத்தனை நாள் அந்த பொண்ணுக்கும் உன் மேல ஒரு ஈடுபாடு வந்திருந்தா பெண் பாவம் பொல்லாதது அதி அம்மா தப்புதான் நான் கிட்ட தான் ஆனா அது துவாரகாவுக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாததா ஒருவேளை சொல்லி இருந்தா சம்மதிச்சிருப்பீங்களா இல்ல அப்பாட்ட பேசி சம்மதம் இருப்பீங்களா அவனின் கேள்வியில் இருந்த நியாயம் சுட தலை குனிந்து கொண்டார் அதற்கு மேல் அவனிடம் என்ன பேச அவருக்கு புரியவில்லை முகத்தை மூடிக்கொண்டு விசும்ப அஸ்மிதாவிற்கு மனம் கேட்கவில்லை ஆன்ட்டி இங்க பாருங்க என முகம் நிமிர்த்தி அவரின் கண்ணீரை துடைத்தவள் என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் இத சந்தோஷமாகவே ஏத்துக்கிட்டேன் என் ஃப்ரெண்டோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுங்க அதுதான் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு செய்யற ஆசிர்வாதம் அதுக்குன்னு எங்கிருந்தாலும் வாழ்க்கை பாட மாட்டேன் என் கண்ணு முன்னால வாழப் போறான் கல்யாணம் பண்ணிக்கட்டும் இப்ப அவனுக்கு இன்னொரு கடமையும் சேர்ந்திருக்கு சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவனே பார்த்து முடிச்சு வைப்பான் என்றவள் ஆமந்தானடா என புன்னகை பொங்க அதிரூபனிடம் கேட்க அவன் அவளை நோக்கி கை நீட்டினான் தேங்க்யூடா என அணைத்துக் கொள்ள அஸ்மிதா துவாரகாவின் கைப்பற்றிக் கொண்டாள் எப்போதடா அவள் தன் அருகில் வருவாள் என காத்திருந்ததைப் போல அவளின் இடையை கட்டி கொண்டாள் துவாரகா இதை பார்த்திருந்த ஸ்வேதாவிற்கு அஸ்மிதாவை நினைத்து ஆச்சரியமாக போனது விஷாலும் அர்ணவும் அஸ்மிதாவையே பார்த்திருந்தனர் விஷாலுக்கோ ஒரே குற்ற உணர்ச்சி ஒருவேளை தான் செய்த காரியத்தின் விளைவாக தான் அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாரோ இதனால் அஸ்மிதாவின் வாழ்க்கை போய்விட்டதே என பரிதாபம் கொண்டான் அவள் மேல் இதற்குள் ராஜாங்கம் மேலும் ரத்னசாமியை லாக் செய்ய போனிலேயே ஆவணம் செய்துவிட்டு வந்துவிட்டார் ரத்னசாமி இப்போ வாட்சி உங்க பையனோட ஆசைய பூர்த்தி பண்ணுங்க பசங்க சந்தோஷமா இருந்தாதானே நமக்கும் மகிழ்ச்சி ராஜாங்கம் என்ன சொன்னாலும் ரத்னசாமியால் துவாரகாவை தன் மருமகளாக நினைத்தும் பார்க்க முடியவில்லை எப்போது சிக்குவார்கள் துப்பி விடலாம் என உள்ளம் முழுவதும் விஷமாய் தேக்கி வைத்திருக்க அவளை தன் வீட்டினுள் வளைய விடுவதா அஸ்மிதாவி திருமணம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை இந்த திருமணமே நின்று விட்டதென அறிவித்து யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை ஆனால் தன் மகன் தன் அதிபன் அவளின் கழுத்தில் தாலி கட்டிவிடக் கூடாதென உறுதியானார் மகன் அருகிலே நிற்பதையே பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாதவர்க்கு வாழ்க்கை முழுவதும் தன் குடும்பத்தில் வந்து வாழ்ந்து தன் வீட்டின் மூத்த மருமகளாய் அதிகாரம் செய்து தங்கள் வம்சத்தை வயிற்றில் சுமந்து தன் சாம்ராஜ்யத்தின் ராணியாக கோலோச்ச விட்டு விடுவாரா விடமாட்டேன் சம்மதிக்க மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது ரத்னசாமி இப்படித்தான் யோசிப்பா என எண்ணி இருந்த ராஜாங்கம் ரத்னசாமி சொன்னதை காதில் வாங்காதவர் போல நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க சி ட என்ன சொல்றதுன்னு தான அவர் எதுவும் தவறா நினைச்சு பாருன்னு தான ராஜாங்கம் கேட்க அதையே காரணமாக சொல்லி இதை தடுத்து விடலாம் என ரத்னசாமி நினைக்க அதிலும் மன்னை அள்ளி கொட்டினார் ராஜாங்கம் அவர் நானே பேசிட்டேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கார் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல இருப்பார் என்ன சந்தோஷமா என அதிர்ந்து கேட்க அஸ்மிதாவிற்கு ரத்னசாமியின் முகம் போகும் போக்கைக்கான சிரிப்பு பீரிட்டது மாட்டினாருடா மயில்சாமி என அதிரூபனிடம் சொல்ல அவன் அவளை முறைத்தான் இது ஒன்ன மட்டும் நல்லா கத்து வச்சிருக்க என திரும்பிக் கொண்டாள் ஆமா மிஸ்டர் ரத்னசாமி இங்க நடந்த ஆர்கியூமெண்ட் எதையும் நான் சொல்லல நீங்க உங்க பையனோட காதல் விவரம் தெரிஞ்சதும் பெருந்தன்மையா முழு மனசோட அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டதா சொன்ன அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் நேர்ல வந்து உங்களை பாராட்டணும்னு சொன்னார் ராஜாங்கம் சொல்ல தலையில் கை வைக்காத குறைதான் என்றைக்குமே ரத்னசாமிக்கு ஒரு குறை உண்டு தான் மத்திய அமைச்சராக இருந்தும் தனக்கு கிடைக்காத சில சலுகைகள் தொழிலதிபரான ராஜாங்கத்திற்கு சி எம் இடம் கிடைக்கும் அதுவும் முதலமைச்சரின் உறவினர் ராஜாங்கம் என்பதால் தான் ராஜாங்கத்தின் சம்பந்தி என தான் ஆகிவிட்டால் முதலமைச்சருக்கு தான் இன்றியமையாத ஒருத்தராக மாறிவிடவும் ராஜாங்கத்தின் மூலம் சில காரியங்கள் ஆக வேண்டியதாக இருப்பதாலும்தான் இந்த சம்பந்தத்தையே ஏற்படுத்தியது அதிலும் ராஜாங்கத்திற்கு அதிருபன் மேல் அப்படி ஒரு அபிமானம் உண்டு ஒன்றும் ஒன்றும் இரண்டல்ல நான்கு என கணக்கு போட்டவரின் மொத்த திட்டமும் மணல் கோட்டையாய் சரிவதைக் கண்டு நெஞ்சு வழியே வந்துவிடும் போல ஆனது ரத்னசாமிக்கு இனி இதிலிருந்து திரும்ப முடியாது என்பது மொத்தமாய் புரிந்துவிட நிமிர்ந்து மகனை பார்த்தார் அத்தனை கோபத்திற்குப் பின்னும் அவனின் முகம் பார்த்ததும் அவரின் பாசம் அவனிடம் மண்டியிட்டது இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை நீ கை காமிச்சிருந்தாலும் கண்டிப்பா அப்பா அதை சந்தோஷமா ஏத்திருப்பேன்பா அதிபா என்னால ஏத்துக்கவே முடியலப்பா இந்த பொண்ணால நான் உன்னை அதிபா கூடாது புலம்பியவர் கண்கள் கசிந்து விடும் போல ஆனது நொடியில் சுதாரித்துக் கொண்டவரின் அரசியல் மூளை இன்னொரு கணக்கையும் வேகமாய் போட ராஜாங்கத்தை பார்த்தார் ரத்னசாமி ஏதோ பேச முயல்கிறார் என்பது தெரிய என்னவென பார்த்தார் ராஜாங்கம் சம்பந்தி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்னொரு யோசனை சொல்றேன் உங்க விருப்பம்தான் என்று ரத்னசாமி ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் நிக்க வேண்டாமே அஸ்மிதாவுக்கு சம்மதம்னா விஷாலுக்கு கொடுக்கறீங்களா அவர் கேட்டதும் அனைவரும் ஸ்தம்பித்து பார்க்க ஏற்கனவே கவலையோடு பார்த்திருந்த விஷால் இன்னும் ஆழமாக அஸ்மிதாவை பார்க்க அவளோ கண்ணு மூழிய நூண்டிடுவேன் என்று மிரட்டலாய் கண்களை உருட்டி மிரட்டி யாரும் அறியாமல் கையை காண்பிக்க அரண்டு போனவன் அம்மா பேய் என திரும்பிக் கொண்டான் அந்த பயம் இருக்கட்டும் என மிதப்பாய் அவனை பார்த்துவிட்டு தன் தந்தையான அவரும் அஸ்மிதாவை பார்த்துக்கொண்டே இல்லங்க சரிவராது என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு பேசின பொண்ண தம்பிக்கு கட்டி வைக்கிறது என் மனசுக்கு சரியா படல அதோட என் பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இருக்காது இதை இப்படியே விட்டுடலாம் ராஜாங்க முடிவாய் சொல்லிவிட அங்கே மறு பேச்சில்லை அவருக்கு விஷாலுக்கு கொடுக்க விருப்பமே இல்லை ஏற்கனவே துவாரகாவிற்கு நடந்ததை அஷ்மிதா சொல்லி இருந்தபடியால் ராஜாங்கத்தின் பார்வையில் விஷாலின் மீது அப்படி ஒரு வெறுப்பு உண்டாக்கிவிட்டது இப்படியே நின்னுட்டே இருக்க வேண்டாம் போய் ஆக வேண்டியதை பாப்போம் சீப் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் இங்க இருக்கட்டும் நாம போய் வந்தவங்கள கவனிப்போம் ராஜாங்கம் அனைவரையும் துரிதப்படுத்தி அங்கிருந்து கிளப்ப அனைவரும் மனமே இல்லாமல் கலைந்து சென்றனர் அஷ்மிதாவை மட்டும் அங்கே விட்டு சென்றனர் சிறிது நேரத்தில் தன் மணப்பெண் கோலத்தை களைத்து விட்டு வேறொரு உடையில் மிக சிம்பிளாய் தயாராகி வர எழுந்து சென்று கட்டி கொண்டாள் துவாரகா பாவம் மாற்றி சொல்ல ரொம்ப பாவம் பாக்குறியே பேசாம நானே அவனை கட்டிக்கட்டுமா என கேட்டதும் தன் வாயை கப்பென மூடியவள் பரிதாபமாக பார்க்க மலுக்கென்று கண்ணீர் துளிகள் வெளியோரம் பொங்கிவிட்டது அதை பார்த்த அஷ்மிதா கல்யாண பொண்ணு நான் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா என கண்ணீரை துடைக்க பயந்துட்டேன் துவாரகா சொல்ல அத்தா ஆரம்பிச்சிடாத நீ பயந்துட்டேன்னு ஆரம்பிச்சாலே எனக்கு பயமாகிடுது என்று கைகோப்பி கிண்டலாயி சொல்ல சிரிங்கினால் துவாரகா கொஞ்சம் நல்லாதான் சிரிய சிரிச்சா அழகா இருப்ப அப்பதான் எனக்கு உன்ன பிடிக்கும் நிஜமாவே உங்களுக்கு பிடிக்குமா டாக்டர் தலை சாய்த்து வியப்பாய் அவள் கேட்ட பாவனையே அஷ்மிதாவை கொள்ளை கொண்டது அதிரூபனை விட்டு வைக்குமா

அவளின் முகத்தில் இருந்தே நடந்ததை தெரிந்து கொண்டாள் என்பது புரிந்தாலும் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை மிதமான புன்னகையோட மூவரையும் பார்த்தவள் நேரமாச்சு போகலா அண்ணா என சொல்லி பொதுவாக பார்த்தாள் சந்தியாவிற்கு ஸ்வேதா மூலம் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்க சந்தியாவின் எண்ணமோ அண்ணன் விருப்பம் அவன் வாழ்க்கை அவன் தேர்ந்தெடுத்தது தவறாக வாய்ப்பில்லை இத்திருமணத்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்றால் அது ஒன்றே போதும் என சொல்லி ஸ்வேதாவிற்கும் சில பல அட்வைஸ்கரை சொல்லிச் சென்றாள் அப்படி ஒரு மரியாதை சந்தியாவிற்கு அதிருபன் மேல் மணமேடைக்கு அருகில் வந்ததும் பெண் மாறியதால் கூட்டத்தில் கசகசவென பேச்சுக்கள் கிளம்ப அதை கண்டுகொள்ளாமல் மேடையில் அமரப்போனவன் ஆணி அழித்ததைப் போல நிற்கும் துவாரகாவை திரும்பி பார்த்தான் அவள் பார்த்த திக்கில் திரும்பியவனின் முகம் இறுகியது துவாரகாவி இழுத்துக்கொண்டு அங்கே சென்றவன் அன்னபூரணியையும் வைத்தியநாதனையும் பார்த்துவிட்டு துவா இவங்கதான் என்னோட அத்தையும் மாமாவும் இனிமே உனக்கு சித்தப்பா சித்தி என அறிமுகப்படுத்த அவனின் குரலில் இருந்த வந்த வார்த்தை தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது அப்பா என கதறிய மனதை அடக்கியவள் தன் அன்னையின் நினைவில் கண் கலங்கினாள் அத்த இது ரூம்லயே பார்த்திருப்பீங்கல்ல இவளுக்கு அம்மா மட்டும்தான் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல அப்பா செத்து பல வருஷம் ஆகிடுச்சு இரக்கமின்றி அவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டதும் அன்னபூரணி அதிர்ந்து பார்க்க வைத்தியநாதனின் முகமோ சவத்தை ஒத்திருந்தது அப்படி சொல்லாதப்பா என அழவேண்டும் வேண்டும் போல் இருந்தது அன்னபூரணிக்கு ஆனாலும் அமைதியாய் கண்ணீர் வடித்தார் அவர்களை பார்த்து மேடையில் வந்து அமர்ந்தவன் மந்திரங்களை சொல்லிக் கொண்டே துவாரகாவையும் பார்வையால் ஆறுதல் படுத்தினான் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சூழ முதலமைச்சர் வர நடுநடுங்கித்தான் போனாள் கைப்பிடித்து அவளை ஆஸ்வாசப்படுத்தியவன் முதலமைச்சர் திருமாங்கல்யத்தை எடுத்துக் கொடுக்க புன்னகையோடு அதை வாங்கி துவாரகாவின் கழுத்தில் முடிச்சிட்டான் அனைத்தும் நல்லபடியாக முடிந்தது ரத்னசாமி கண்முன்னே நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட தடுக்க முடியாத இயல தன் நெஞ்சு வலிப்பதைப் போல இருக்க மார்பை பிடித்துக்கொண்டு கொண்டு துவாரகாவி வெறித்தபடி அமர்ந்துவிட்டார் ரத்னசாமி அத்தியாயம் நிறைவுறுகிறது